நம்ம பார்க்க போகிற டாபிக் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸ்லா அப்படிங்கிற ஹெட்டிங் பார்க்குறோம். ஸோ டோட்டலாக வந்து நமக்கு காஸ்லாவில் வந்து ஒரு 4 அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான அப்ளிகேஷன்ஸ்னு பார்த்தா ஃபஸ்ட்டு 2 அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட் அப்ளிகேஷன் ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு க்வெஸ்சன். ஸோ நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அப்ளிகேஷன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அன் இன்ஃபினிட்டிவ்லி லாங் சார்ஜ்டு ஒயர் அப்படிங்கிற க்வெஸ்சன் வந்து பார்க்குறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒரு லாங் ஒயர் இருக்குது, அந்த லாங் ஒயர்லேருந்து எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியே வரும். இப்போ அவங்க அந்த ஒயருக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபினிட்டிவ்லி லாங் அண்ட் சார்ஜ்டு ஒயர் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ஒரு ஒயர் கன்சிடர் பண்ணுறோம். இந்த ஒயர் வந்து இன்ஃபினிட்டிவ்லி லாங் அண்டு இது மேலே சார்ஜஸ் வந்து நம்ம கோட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இது மேலே ஃபுல்லாக சார்ஜஸ் வந்து கோட் ஆகிருக்கு. இந்த சார்ஜஸ் எல்லாம் பாசிட்டிவ் சார்ஜஸ்ஸாக எடுத்துருக்கோம். அப்போ கண்டிப்பாக இதிலேருந்து வெளியே வர்ற எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸோட டைரக்ஷன் வந்து எல்லா இடத்துலையுமே அவுட்வேர்ட்ஸாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இதிலேருந்து இதை சுற்றி எவ்வளோ ஃப்ளக்ஸ் வெளியே வரும், ஃப்ளக்ஸுங்கிறது என்ன, ஒரு குறிப்பிட்ட ஏரியா வழியாக கிராஸ் பண்ணுற எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அப்போ இந்த இன்ஃபைனிட்டிவ்லி லாங் சார்ஜ்டு ஒயர்லேருந்து எவ்வளவு ஃப்ளக்ஸ் வரும், அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஏரியா வழியாக வருது அப்படிங்கிறது சிம்பிளாக நம்ம என்னென்னு சொல்லலாம், எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு கூட சொல்லணும். ஏன்னா எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டை ஃபார்ம் பண்ணுது. ஓகே, இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த சார்ஜ்டு ஒயர்லேருந்து ஆர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் வி ஆர் கோயிங் டு கன்சிடர் எ ஸ்மால் ஏரியா டிஏ. இந்த டிஏங்கிற ஏரியா வந்து இந்த ஒயர்லேருந்து ஒரு சில இது இன்ஃபினிட்டிலி லாங் ஒயராக இருக்கிறனால இந்த ஏரியாவை ரெண்டு டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ்லேருந்து பார்க்க போகிறேன். இந்த ஒயரில் அப்போ ரெண்டு சார்ஜ் எலிமெண்ட்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இது வந்து A1 அப்படிங்கிற ஒரு சார்ஜ் எலிமெண்ட், இது வந்து A2 சார்ஜ் எலிமெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஏங்கிற பாயிண்ட் வந்து ஏரியா வந்து இதிலேருந்து A1 எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கோ அதே டிஸ்டன்ஸில் தான் A2 இருக்கும் இல்லையா. இப்போ மேபி இங்கே ஒரு பிங்கிற பாயிண்ட்டு வந்து இந்த டிஏங்கிற ஏரியா மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே போல் இந்த சைடில் அனதர் சைட்லேயும் நீங்கள் கியூ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை டிஏ அப்படிங்கிற இன்னொரு ஏரியா மேலே எடுத்துக்கோங்க. அதுவும் A1 சார்ஜ் எலிமெண்ட்லேருந்தும் A2 சார்ஜ் எலிமெண்ட்லேருந்து ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ சப்போஸ் வந்து இதை சுற்றி நீங்கள் ஒரு சர்க்குலர் ஷேப்டு ஒரு சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா, இந்த சர்க்குலர் ஷேப்டு சர்ஃபேஸ்லேருந்து வெளியே வர்ற எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இல்லை எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கண்டிப்பாக எப்படி இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ இது பி, இது கியூ அப்படின்னு நம்ம சில பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கோம். சப்போஸ் இங்கே ஆர், இங்கே எஸ் அப்படின்லாம் எடுத்திங்கன்னா இந்த சர்க்குலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட் ஃபுல்லாகவே இல்லையா ஏரியா ஃபுல்லாகவே ஒரே மாதிரியான ஃப்ளக்ஸ் வந்து வெளியே வந்துட்ருக்கும். சப்போஸ் எனக்கு வந்து இந்த சர்க்கிள் மட்டும் வேண்டாம், கம்ப்ளீட்டாக இந்த ஒயரை தாண்டி எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும்னா, நான் ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ஒரு காசியன் சர்ஃபேஸை நான் ஃபார்ம் பண்ணணும். அப்போ நான் சிலிண்ட்ரிக்கலாக ஒரு காசியன் சர்ஃபேஸை இங்கே நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த சிலிண்டர் தாண்டி எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிலிண்டருக்கு மொத்தமாக நம்ம ஒரு 3 பகுதிகள் வந்து சொல்லலாம் இல்லையா. ஒன்று வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் அண்ட் டாப் சர்ஃபேஸ், பாட்டம் சர்ஃபேஸ், இந்த 3 வழியாகவும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வர்றதுக்கு வந்து பாசிபிள் இருக்குது. அப்போ சப்போஸ் இப்போ இந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது அந்த கர்வ்டு சர்ஃபேஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அவுட்வேர்ட்ஸே இப்படி வந்துட்டுருக்கும். இப்போ இந்த டிஏங்கிற ஏரியாவுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கும், அது என்கேப்னு நம்ம வரைய வைப்போமே. ஸோ அதுவும் இப்படி தான் இருக்கும். இப்போ இங்கே தீட்டாவோட வேல்யூ நீங்கள் என்னென்னு சொல்லிடலாம், 0°. கர்வ்டு சர்ஃபேஸில் தீட்டாவோட வேல்யூ வந்து 0°. ஸோ சப்போஸ் வந்து இந்த பாட்டம் சர்ஃபேஸில் இங்கே ஒரு ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஏரியா வந்து நீங்கள் டிஏ அப்படின்னு கன்சிடர் பண்ணுறீங்க. இதோட டைரக்ஷன் என்னவாக இருக்கும், எப்போவுமே ஏரியாவிலேருந்து ஒரு நார்மல் நம்ம ட்ரா பண்ணால் அதோட டைரக்ஷன் கிடச்சிருக்கும். அப்போ இது என்கேப். பட் இந்த இடத்துல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, இ வெக்டர். அப்போ ஆங்கிள் கண்டிப்பாக என்னவாக இருக்கும், 90°. தீட்டா ஈக்குவல் டு 90°. இப்போது டாப் சர்ஃபேஸில் அதே போல் டிஏங்கிற ஒரு ஏரியா எடுத்துக்கோங்க, அதோட டைரக்ஷன் என்கேப் பர்பண்டிகுலர் இப்படி இருக்கும் இல்லையா. மேலே எடுத்துருக்கீங்க, என்கேப் இருக்கும்.
எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டிப்பாக அவுட்வர்ட்ஸ் இப்படி இருக்கும். இப்போ டீட்டா கண்டிப்பாக 90 degree நீங்கள் சொல்லிடலாம். இப்போ டாப் சர்ஃபேஸ்லேயும் பாட்டம் சர்ஃபேஸ்லேயும் டீட்டா 90 degree, கர்வ்டு சர்ஃபேஸில் டீட்டா வந்து 0 degree அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த மூணு சர்ஃபேஸ் வழியாகவும் எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நமக்கு லைன்ஸ் ஃபீல்டு லைன்ஸ் வெளியே வரும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஜென்ரலாகவே நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கிற ஈக்குவேஷன் வந்து என்னென்னு தெரியும், பை ஈக்குவல் டு சர்ஃபேஸ் இன்டகிரல் ஆஃப் இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம் அந்த ஈக்குவேஷன். இப்போ இந்த வெக்டர் ஃபார்மில் இருந்து ஸ்கேலாக கொண்டு வாங்க. இப்போ சர்ஃபேஸ் இன்டகிரல் ஆஃப் என்னென்னு எழுதிடலாம், இடிஏ காஸ் டீட்டா அப்படின்னு நம்ம எழுதலாம். இப்போ இதில் சிம்பிளாக நம்ம எழுதினோன்னா இது இந்த மாதிரி ஒரே ஒரு சர்ஃபேஸ்னால் எழுதிடலாம். ஆனால் இங்கே நம்மகிட்ட மூணு சர்ஃபேஸ் இருக்குது. அப்போ இந்த மூணு சர்ஃபேஸையும் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணுங்கள். இப்படி எப்படி எழுதிடலாம் நீங்கள், இது வந்து க்ளோஸ்டு கம்ப்ளீட் சர்ஃபேஸுக்கு சிலிண்டருக்கு ஃபுல்லாக சேர்த்து எழுதியிருக்கோம். இப்போ ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஓப்பன் சர்ஃபேஸஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு இன்டெகரல் ஆஃப் இடிஏ காஸ் தீட்டா, இது எந்த சர்ஃபேஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்வ்டு சர்ஃபேஸுக்கு இல்லையா. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் நம்ம எழுதிட்டோம். ப்ளஸ் அடுத்தது இன்டெகரல் ஆஃப் இடிஏ காஸ் தீட்டா, இது எதுனா டாப் சர்ஃபேஸுக்கு. அப்போ டாப் சர்ஃபேஸ் வந்து ரெண்டாவது நம்ம எடுத்துக்கோம், டாப் சர்ஃபேஸ் ப்ளஸ் இன்டெகரல் ஆஃப் இடிஏ காஸ் தீட்டா, இது எங்கன்னா பாட்டம் சர்ஃபேஸுக்கு. ஸோ பாட்டம் சர்ஃபேஸ்க்கு வந்து ரெண்டு மூணாவதாக நம்ம இங்கே எடுத்துக்கோம். அப்போ மொத்தம் மூணு சர்ஃபேஸ் இருக்குது, மூணுமே வந்து நம்ம ஓப்பன் சர்ஃபேஸஸாக எடுத்துக்கோம். இது வந்து க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ங்கிறது சிலிண்டர் முழுக்க கிடைக்க போகிற ஃப்ளக்ஸு. பட் இது ஒவ்வொன்றும் தனித்தனியாக நம்ம எடுத்துக்கிட்டால் அந்த மூணு செப்பரேட் சர்ஃபேஸஸ்க்கு கிடைக்க போகிற ஃப்ளக்ஸோட வேல்யூ இங்கே நம்ம எடுத்துருக்கோம். பட் டீட்டா இங்கே எல்லாத்துலையும் டிஃபர் ஆகும். பாருங்கள், கர்வ்டு சர்ஃபேஸுக்கு நம்ம டீட்டா என்ன சொல்கிறோம், 0 degree, டாப் சர்ஃபேஸில் ஃபார்ம் ஆகிறது 90 அண்ட் பாட்டம் சர்ஃபேஸுக்கு 90. ஓகே, அப்போ இதில் சப்ஸ்டிடியூஷன் பண்ணுங்கள். இதில் தட் இஸ் இன்டெகரல் ஆஃப் இடிஏ காஸ் கர்வ்டு சர்ஃபேஸுக்கு என்ன எழுதியிருக்கோம், 0 degree ப்ளஸ் இன்டெகரல் ஆஃப் இடிஏ காஸ் 90 degree ப்ளஸ் இன்டெகரல் ஆஃப் இடிஏ காஸ் 90 degree அப்படின்னு எழுதலாம். காஸ் 0 degree வேல்யூ வந்து 1, அப்போ இடிஏ அப்படின்னு மட்டும் கிடைக்கும். காஸ் 90 வேல்யூ வந்து 0, ஸோ எல்லாமே 0. அதே போல் இங்கேயும் 0. அப்போது ஃப்ளக்ஸோட வேல்யூ பை ஈக்குவல் டு நீங்கள் என்ன எழுதலாம், இன்டெகரல் ஆஃப் இடிஏ அப்படின்னு மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இதில் இ கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துருங்க. இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு இ இன்டெகரல் ஆஃப் டிஏ அப்படின்னு எழுதலாம் இல்லையா. இதில் டிஏ அப்படிங்கிறது வந்து ஏரியா. நீங்கள் எடுத்துக்கிட்டது வந்து பார்த்தீங்கன்னா என்ன எடுத்திருக்கீங்க, சிலிண்டர் ஷேப்பில் இருக்க ஒரு காசியன் சர்ஃபேஸ் வந்து எடுத்திருக்கீங்க. அப்போ இதில் ஏரியா, கம்ப்ளீட் ஏரியா ஆஃப் தி சிலிண்டர் வந்து நீங்கள் என்ன எழுதிடலாம், இ இன்டூ இல்லையா, சிலிண்டர் வந்து நம்ம லென்த் ஆஃப் தி சிலிண்டர் வந்து எல் அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம், ரேடியஸ் ஆஃப் தி சிலிண்டர் வந்து ஆர் அப்படின்னு எடுத்துட்டோம். அப்போ இதை ரெண்டையுமே வந்து அதில் இன்க்ளூட் பண்ணி ஏரியாவோட வேல்யூ வந்து நீங்கள் எழுதிடலாம். அப்போ 2πRL அப்படின்னு நம்ம எடுத்துடலாம். சரி, இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது நம்ம சால்வ் பண்ணி கொண்டு வந்த ஃப்ளக்ஸோட வேல்யூ. பட் ஜென்ரலாகவே அக்கார்டிங் டு காஸ் லா வி நோ தி ஈக்குவேஷன் ஆஃப் ஃப்ளக்ஸ். அதுக்கு என்ன எழுதுவீங்க, பை ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட் அப்படின்னு நம்ம எழுதுவோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ பாருங்க, இதில் ஃபுல்லாகவே நம்ம சார்ஜஸ் கோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட லென்த்தில் எவ்வளோ சார்ஜஸ் இருக்கும், ஏன்னா அது இன்ஃபைனிட்டிவ்லி லாங் வயர். அப்போ நம்ம ஃபுல்லாக எல்லா லென்த்லேயும் எவ்வளோ வயர் எவ்வளோ சார்ஜஸ் ஒட்டியிருக்குன்னு பார்க்காம ஒரு குறிப்பிட்ட லென்த் நம்மளாகவே கன்சிடர் பண்ணுறோம். இந்த லென்த்தில் எவ்வளோ சார்ஜஸ் இருக்கும், அதுக்கு பேர் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. அப்போ லீனியர் சார்ஜ் டென்சிட்டியோட சிம்பல் வந்து லாம்டா அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ வாட் இஸ் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, லீனியர் சார்ஜ் டென்சிட்டி இஸ் நத்திங் பட் சார்ஜ் ஆக்குபைடு இன் யூனிட் லென்த். ஹவு மச் சார்ஜஸ் ஆர் ஆக்குபைடு இன் யூனிட் லென்த் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க, அதுக்கு பேர் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. லாம்டா ஈக்குவல் டு கியூ பை எல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதிலேருந்து நீங்கள் என்ன சொல்லிடலாம், கியூ ஈக்குவல் டு இது இங்கே கிராஸ் மல்டிபிகேஷன் எடுத்தீங்கன்னா லாம்டா எல் அப்படின்னு எழுதலாம். இந்த கியூவோட வேல்யூவை ஈக்குவேஷன் 2 சப்ஸ்டிடியூஷன் பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு என்னென்னு கிடைக்குதுல, பை ஈக்குவல் டு கியூக்கு பதிலாக
லாம்டா எல் டிவைடட் பை எப்சிலான் நாட். இது ஈக்குவேஷன் நம்பர் த்ரீ. அப்போ ஈக்குவேஷன் ஒன்னும் ஈக்குவேஷன் த்ரீயும் ரெண்டுமே ஃப்ளக்ஸ் தான். இப்போ ரெண்டே ஈக்குவேட் பண்ணுங்கள். அப்போ ஈக்குவேஷன் ஒன் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் நம்பர் த்ரீ. ஈக்குவேஷன் ஒன் என்ன? இஎன் டூ டூ பை ஆர் எல் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் த்ரீ லாம்டா எல் பை எப்சிலான் நாட். எல் அண்ட் எல் வில் பி கெட்டிங் கேன்சல். வி நீட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லையா? நம்மளோட எய்மே என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் நம்ம எய்ம். இப்போ இ மட்டும் வச்சுட்டு டூ பை ஆர் டினாமினேட்டருக்கு எடுத்துகிட்டு வாங்க. ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும்? இஈக்குவல் டு லாம்டா டிவைடட் பை டூ பை எப்சிலான் நாட் இன்டு ஆர் அப்படின்னு கிடைக்கும். இதுதான் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு விச் இஸ் ப்ரொடியூஸ்டு பை தி இன்ஃபினிட்டிவ்லி லாங் சார்ஜ் வயர் அப்படின்னு நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் லாம்டாவோட வேல்யூ உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கண்டிப்பாக அவுட்வேர்ட்ஸாக இருக்கும். சப்போஸ் வந்து இது நெகட்டிவ்லி சார்ஜஸ் கோட் பண்ண இன்ஃபினிட்டிவ்லி லாங் வயராக இருந்துச்சுன்னா லாம்டா வந்து நெகட்டிவ் ஆயிரும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து இன்வர்ட்ஸாக மாறிடும் அப்படின்னு நம்ம ரிசல்ட் பார்க்குறோம். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபைவ் மார்க் க்வெஸ்சன், கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு ஃபைவ் மார்க் க்வெஸ்சன்.